புதிய பூமி நண்பர்கள் அனைவரும் வணக்கம். நான் ராஜ்பாபு. இனி நம்ம பார்க்க ஒரு காணொலி. ஒரு மனிதர் பிரபலமாகலாம், ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா வருஷத்துல ஒரு ரெண்டு நாளோ மூணு நாளோ பிரபலமாகலாம், ட்ரெண்டிங்ல வரலாம். ஆனா வருஷத்துல இருக்கிற 365 நாளுமா இவ்வளவு பிரபலமாவாங்க? எனக்கு ஒரு ஆச்சரியம், ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் எப்படி இத்தனை பேரை கற்பழிக்க முடியும்? அதே போல வருஷத்துல இருக்கிற ஒட்டுமொத்தமான நாட்கள்ல எல்லா சமயத்திலயும் ஒவ்வொரு விஷயத்துல பிரபலம் ஆகிறாரு. எனக்குள்ள ஏகப்பட்ட பவர்ஸ் வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கேன்டா. அதே போல என்ன மாதிரி விஷயத்துலாம் அண்ணன் வருஷம் முழுக்க ட்ரெண்டிங்ல வந்து பிரபலமாயி ரொம்ப பிரபலமாயிருக்காரு அப்படின்ற ஒரு பிரபலமான விஷயத்த இந்த காணொலி முழுக்கவே பிரபலமா கொட்ட போறோம். என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசிவம் வல்ல, ராமசாமி வல்ல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. முதல்ல நம்ம ஆடா கண்ணே, இந்த கட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஐபிஎஸ் அதிகாரியாக கர்நாடகா மாநிலத்தில் இருந்தார். எனக்கு இன்னொரு முகம் இருக்கு, அது கர்நாடகா முகம், அங்க காட்ட வேண்டாம் நினைக்கிறேன். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு. அவர் கர்நாடகாவில் தான் பார்த்து கொண்டிருந்த வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து கட்சியில சேர்ந்தாரு. திடீர்னு பாருங்க, அவருக்கு மாநில தலைவர் பதவி தூக்கி கொடுத்துட்டாங்க. ஒரு கட்சியோட தலைவர் ஆவறாரு அப்படின்னு சொல்லும் போது தலைகால் புரியாம நம்ம பேண்ட் எது, சட்டை எது, தலையில போட்டு வர கேப் எதுன்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆகி போட்டு போகுது இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம அண்ணன் தலைகால் புரியாம கட்சி தலைவர் மாநில தலைவர் பதவிக்கு வந்தவுடனே இஷ்டத்துக்கு போற எல்லா இடத்துலயும் பிரஸ் மீட், எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் பிரஸ் மீட் உட்காந்து எந்த அளவுக்கு மேக்சிமம் பிரபலமாகணும் அப்படின்றதுக்காக பிரபலமான கட்சியை பத்தி எந்த அளவுக்கு தப்பு தப்பா பேசி கோபாலபுர குடும்பத்துக்கும் சன் டிவி நண்பருக்கும் இதன் மூலமா என்ன சொல்றேன்னா, இந்த டைம் உங்க பருப்பு வேகாது அண்ணா, இந்த டைம் உங்க பருப்பு வேகாது. இதே போல ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு விஷயத்த இஷ்யூவை பத்தி பேசி 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 டே பை டே டே பை டே டே பை டே டே பை டே பிரபலமாய் நேர்ந்தாது. அதே போல அண்ணன் பிரபலமாய் இருக்கும் போது யார் கண்ணு போட்டுச்சோ தெரியல பாருங்க, திடீர்னு மழை கொட்டுச்சு தமிழ்நாட்டுல, ஓஹோஹோன்னு ரொம்ப பெரிய பெரிய மழை வரும்போது அண்ணன் எங்க போனான்னு தெரியல. ஆனா பாருங்க, கொஞ்சம் மழை வந்து கொஞ்சம் வெள்ளம் நிக்கிற அந்த சமயத்துல திடீர்னு பாருங்க, நம்ம பிரபலத்துக்கு சொந்தமாக நம்ம பிரபலமான அண்ணன் போட் எடுத்து நடுரோட வந்து நின்னாரு. சாரி, நடு கடல் மாதிரி ஓடி நிற்கிற தண்ணியில வந்து நின்னாரு. ஆனா பாருங்க, நடுக்கடல் மாதிரி ஓடி இருந்தது. அண்ணன் வந்தவுடனே அந்த தண்ணியில எங்க போச்சுன்னு தெரியாம முழங்கால அளவுக்கு அளவுக்கு தண்ணியில தான் அண்ணன் போட்டு போட்டு அந்த போட்டுக்கு மேல உட்கார்ந்தாரு. கிட்டத்தட்ட வாழல போட்டு சாப்பிடுற ஸ்டைல உட்கார்ந்து வச்சுக்கங்களேன். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல. அதே போல கட்டுக்கலங்காத காட்டாற்று வெள்ளமாய் கடல் போல முழங்கால் அளவுக்கு இருக்கிற கடல் போல தண்ணீர் பாய்ந்து வர தண்ணிக்கு மேல போட்டை போட்டு அந்த போட்டுக்கு மேல அண்ணன் உட்காந்து மக்களோட குறைகளை வந்து ஒன்னொன்னா கேட்டுக்காரு. சூரியன் படத்துல கவுண்டமணி காமெடி, இந்த பக்கம் பூசு, லெப்ட்ல பூசு, ரைட்ல பூசு அப்படின்ற மாதிரி அண்ணன் கேமராவை இந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் பின்னாடி வை, ஸ்ட்ரைட்டா வை, ஒரு வைட் இதோட கட் பண்ண, அப்படி விதவிதமான ஆங்கிள் போட்டோ ஷூட் எடுத்துனகாதான் பாருங்க. அப்ப எவ்வளவு பெரிய பிரபலமானவரா இருப்பாரு அவரு. நான் வேர்ல்ட் பூரா ஃபேமஸ். அதே போல நம்ம பிரபலமான அண்ணன் இன்னும் கொஞ்சம் பிரபலம் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த மழை வெள்ளத்தை பயன்படுத்தி ரொம்ப பிரபலமா ஊருக்குள்ள போயிருக்காரு. அந்த மாதிரி போயிருக்கும் போது திடீர்னு பாருங்க, போற வழியில ஒரு பாட்டியை பாக்குறாரு. அந்த பாட்டி என்ன ஊர்ல இருந்தாங்களோ தெரியல, என்ன கோபத்துல இருந்தாங்களோ தெரியல, அவர்கிட்ட போயிட்டு சும்மா இல்லாம நம்ம பிரபலமான அண்ணன் என்ன பண்ணிக்காரு, என்னம்மா தண்ணி 2019லயும் வந்தது, 20லயும் வந்தது, 21லயும் வந்தது. அந்த பாட்டிமா என்ன பண்ணாங்க, அவங்க இப்ப வந்தவங்க பா அவங்க என்னப்பா பண்ணுவாங்க? ஏன்னா அந்த மழை வெள்ளம் வந்து அண்ணன் பிரபலமான அண்ணன் அந்த போட்ல போயிருக்கிற அந்த சமயத்துல அவங்க ஆட்சிக்கு வந்து சில மாதங்கள் கூட ஆகல, கொஞ்ச நாள் தான் ஆச்சு. அந்த கொஞ்ச நாட்களுக்குள்ளவே இவ்வளவு தண்ணி வந்துருச்சேமா அப்படின்னு அந்த பாட்டிமா போய் வெறுப்பேத்திருக்காரு. அந்த மாதிரி வெறுப்பேற்றதுக்கு அவர் நினைச்சாரு. ஆனா பாருங்க, நம்ம பிரபலமான அண்ணனை மேக்சிமம் அந்த பாட்டிமா எந்த அளவுக்கு வெறுப்பேத்தனமோ அந்த அளவுக்கு வெறுப்பேத்தினாங்க. அவங்க வெறுப்புல இருக்காங்க, வெறுப்புல பேசுறாங்க, நம்மள வெறுப்பேத்தினுக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் கூட நம்ம பிரபலமான அண்ணனுக்கு தெரியாம
சரிம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, இதோ சாப்பாடு வந்துருங்குதுமா பார்த்துக்கங்கம்மா அப்படின்னாங்க. ஆனால் அந்தம்மா பாருங்க, எனக்கு ஒன்றும் சாப்பாடு வேணாப்பா, நீ கொண்டு போகிற சாப்பாடை நீயே ஓரமாக இங்கேயா வச்சு தனியாக போய் தின்னுப்பா அப்படின்ட்டாங்க. சரியான பாட்டிம்மா ஃபுல்லாக சாப்பிட்ருப்பாங்க போது அவங்களுக்கு பசி இல்லை. பிரபலமான நம்ம அண்ணன் கையால் பிரபலமான சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்றதுக்கு அந்த பாட்டிம்மாவுக்கு கொடுத்து வைக்கல அப்படின்னு அவரே மனசுக்குள்ள நினச்சிக்கினே நம்ம ஓரம் கட்டிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓரம் கட்டலைன்னா கண்டிப்பாக அந்த பாட்டிமாக்கு இருந்த கொலை வெறியில இவரை ஓரம் கட்டியிருப்பாங்க. கோலில் துண்டை போட்டு எப்பப்பா ஊருக்குள்ள பஞ்சாயத்து இனிமே எப்பெல்லாம் தனியெல்லாம் வராது, வீட்டில் எல்லாம் பெரிய வந்தா வருஷம் வாங்கி கட்டின கையோட அடுத்து போயிருக்காரு பாருங்க. அங்கே போன இடத்துல பாருங்க, அடுப்பை கூட பற்ற வைக்காம சாப்பாடை கலராது, சாப்பாட்டை கலர்றாரு, தப்பு கிடையாது. ஆனால் பாருங்க, அடுப்பை கூட பற்ற வைக்காம சாப்பாட்டை கலர்ற அந்த ஷார்ட்டை போட்டோ எடுத்து அவங்களோட அபிஷியல் ட்விட்டர் பேஜ்லயே போஸ்ட் பண்றாருன்னா அண்ணன் என்ன மாதிரி பிரபலமான நபரா இருப்பாரு? அட போப்பா, இன்னும் நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிற நீ. அடுத்த பிரபலமான நம்ம அண்ணன் பண்ண பிரபலமான விஷயத்தை நோக்கி நம்ம போவோம். கல்லூரி மாணவி ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார் இல்லைங்களா? அந்த தற்கொலை செய்து கொண்டதுக்கு காரணம் அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மர்மம் மதம். இந்த குழந்தைக்கு வந்து அந்த பள்ளியில டார்ச்சர் கொடுத்ததுக்கான காரணமே தான் பிறந்த மதத்திலிருந்து மாற மாட்டேன் என்று சொல்லி அதற்கு கட்டாயப்படுத்துதான் அதுக்கு முக்கிய காரணம் நமக்கு தெரிய வரும். ஏன்னா அந்த மாணவி படித்த பள்ளி கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவங்க நடத்துகிற பள்ளி, கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவங்க நடத்துகிற பள்ளி என்கின்ற ஒரே ஒரு காரணத்தினால் மட்டும்தான் இந்த பிஞ்சு நெஞ்சத்திற்கு ஒரு நீதி வேண்டும், நியாயம் வேண்டும் என்று. இந்து மதத்தை சேர்ந்த அந்த மாணவியை எப்படியாவது மதம் மாற்றத்துக்காக பிளான் பண்ணி கொடுமை பண்ணி அந்த மாணவியோட தற்கொலைக்கு காரணமாக இருந்ததே கிறிஸ்துவ மதம் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து போகிற இடத்துல எல்லா இடத்துலையும் நம்ம அண்ணன் பிரபலமாக பேசியிருந்தாரு. சோத்த திங்கிறியா இல்லை சோத்தப்பட்ட லட்டியை திங்கிறியா? ஒரு மனுஷன் நிம்மதியா தொழில் பண்ண விடுங்களா? சரி, இந்த விஷயத்த கையில எடுத்து போற எல்லா இடத்துலயும் நம்ம பிரஸ் மீட்ல பேசினா மட்டும் போதாது, ஏற்கனவே பிரபலமா இருக்கிற நம்ம உலக பிரபலம் ஆகணும்னா இன்னும் பிரபலம் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கட்சியை சேர்ந்தவங்களை ஒட்டுமொத்தமா கூட்டி உண்ணாவிரதம் போராட்டம் பண்ணாரு. லாவண்யா அவர்களுக்கு நீதி கேட்டு ஒரு நாள் உண்ணாவிரத அறப்போராட்டமாக இங்கே நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். அதே போல உண்ணாவிரத போராட்டத்தில் அண்ணன் உருட்டு உருட்டு உருட்டி என்னென்னமோ இந்த அரசு ஒருதலை பட்சமாக அரசாக மாறி இருக்கிறது. முக்கியமா எல்லா மசூதி திருச்சபையில விட்டு இந்துக்கள் கோயில மட்டுமே அவங்க ஆட்சிக்கு வந்த நாள்ல இருந்து கண்டினியூவா நைட் ஆன் நைட்டா வந்து எச்சுக்கிறாங்க. தொடர்ச்சியாக இந்த 8 மாசத்துல நீங்க பாத்தீங்கன்னா 160க்கு மேல கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா பாருங்க, அனுமதி இல்லாமல் நீர்நிலையை ஆக்கிரமிப்பு பண்ணி கட்டப்பட்ட கோயிலு தான் ஏன் மசூதி திருச்சபை உட்பட இடிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு உண்மை அண்ணனுக்கு தெரியும். இருந்தாலும் பிரபலமானவர் இல்லைங்களா? இந்த 8 மாசத்துல ஒருவர் தமிழனும் ஒரு விஷயத்தை உணர்ந்து விட்டான், இந்த அரசு மத சார்பற்ற அரசு கிடையாது. ஆனா பாருங்க, இந்த வெள்ளம் எப்படி அவரை கவுத்து விட்டுதோ போட்டோ ஷூட் மூலமா கவுத்து விட்டுதோ அதே மாதிரியே இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் அவரு கூட்டினு வந்த நபர்களே அவரை கவுத்து விட்டாங்க. ஒரு பொண்ணு தஞ்சாவூர்ல எங்கயோ அதுக்காக போராட்டம், யாருமே தெரியாதுப்பா இவங்களும் சரி இறந்து போன அந்த பொண்ணு யாருன்னே தெரியாதுப்பா, அவங்க கூப்பிட்டாங்க வந்தோம். அவங்களா கூப்பிட்டாங்களா நீங்களா வந்தீங்களா? தெரியாது எனக்கு, அவங்க கூப்பிட்டாங்க. ஆனா இந்த இறந்து போன இந்த மாணவிக்கு உண்மையாலுமே நீதி கேட்டு போராடக்கூடிய நபர்கள் என்றால் தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த சகோதர சகோதரிகள் தான். ஆனா ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பாருங்க, பிரபலமான நம்ம ஆடா கண்ணனுக்கும் இந்த பாட்டின்னு சொல்லக்கூடிய இந்த பாட்டி மாக்களுக்கும் ஏதோ ஒரு முன்ஜென்ம விரோதம் இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது. ஏன் தெரியுங்களா, போற எல்லா இடத்துலயும் நம்ம பிரபலமான அண்ணன் கவுந்து போறது எல்லாமே பாட்டி மூலமா தான். என்ன மாதிரி பட்ட பேர் சூட்டலாம்? பாட்டி புகழ் ஆழாக்கு மலை, பாட்டி விரட்டும் புகழ் ஆழாக்கு மலை, ஏதாவது ஒரு இதே போல பாட்டி சம்பந்தப்பட்ட பட்டத்தை நம்ம பேரை வச்சு நம்ம ஆழாக்கான பேரை பிரபலப்படுத்தணும். ஏன்னா அண்ணன் போற எல்லா இடத்துலயும் ஹீரோ மாதிரி பிரபலமாகலாம் நினைக்கிற எல்லா இடத்துலயுமே இவரை கவுக்குறது எல்லாமே இந்த பாட்டி மக்கள் தான். இதை போல நம்ம அண்ணன் போற எல்லா இடத்துலயும் ஏதாவது பிரபலம் பண்ணி பிரபலமாயிடலாம் அப்படின்ட்டு ஹீரோயிசத்தை காட்ட போற சமயத்துல திடீர்னு பாருங்க ஜீரோ அப்படின்ற ஒரு ரேஞ்சில் ரேங்க்ல வந்து உட்கார்ந்துறாரு. இதை தொடர்ந்து இப்போ இந்த 2 தினங்களுக்கு முன்பாக இந்த நீட் தேர்வு நடந்து முடிஞ்சோடனே பல தரவுகள் அடிப்படையில் நாம் பேசிக்கொண்டே இருக்கின்றோம், நீட் என்பது தமிழக மக்களுக்கு நல்லது. இந்த நீட் தேர்வை பத்தி அதுக்குள்ள இருக்கிற ஸ்கேமை பத்தி நம்ம ஆதாரப்பூர்வமாக அடுத்த காணொலியில் நம்ம பேசுவோம். இந்த காணொலியில் நீட் சம்பந்தமா நம்ம எதுவும் பேச போதில்ல. ஆனால் அந்த நீட் தேர்வு நடந்து முடிந்த தேர்ச்சி பெற்ற ஒரு மாணவி சம்பந்தப்பட்ட விஷயத்தை இந்த காணொலியில் பார்ப்போம். ஏன்னா பிரபலமானவர் இல்லைங்களா, அந்த பிரபலமானவர்
பிரபலமான விஷயத்தை எப்படி கையாண்டார் அப்படின்ட்டு பாருங்களேன். அந்த ஆழாக்கு மலையாண்டம் பாராட்டு விழா நடத்தும் போது அந்த பாராட்டு விழா தொடங்கப்படுவதற்கு முன்பாக அந்த மாணவி வந்து நம்ம ஆழாக அண்ணன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. பெருந்தன்மையோட பிரபலமான அண்ணன் கால விழுந்த மாணவிய விழக்கூடாது அப்படின்றது. ஆனா பாருங்க அந்த இடத்துலயும் நம்ம பிரபலமான ஆழாக அண்ணன் கௌகத்துக்கு இந்த போட்டோ இருக்கு இல்லைங்களா, போட்டோக்குள்ள இந்த லென்ஸ் அண்ணன் பிரபலமான நம்ம அண்ணனை கேப்சர் பண்ணிட்டே இருக்கு. கேப்சர் பண்ணுற தப்பு இல்லை, ஆனால் பாருங்கள் காலில் விடாதீங்கம்மா, நீங்கள் படிச்சிருக்கீங்கம்மா, என் காலில் விடாதீங்கம்மா அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு முன்பாக காலில் விழுமான்ட்டு இவங்க கட்சியை சேர்ந்தவங்க யாரை கூட வச்சுருந்தாரோ அவர் செய்கை கட்டார் பாருங்க. ம் ம் விழுமா விழுமா சீக்கிரம் காலில் விழுமா காலில் விழுமா காலில் விழுவா காலில் விழுவா அப்படின்ட்டு சொல்கிறத லென்ஸு கேமரா லென்ஸு கேப்சர் பண்ணி பப்ளிசிட்டி பண்ணிச்சு. ஏண்டா ஒவ்வொரு சமயத்திலும் பிரபலமான விஷயத்தை பிரபலமா கையாளும் போது பாட்டிமார்கள் எப்படி அண்ணனை எப்படி கவுக்குறாங்களோ அதே மாதிரி நம்ம அண்ணனை கவுக்கத்துக்கு கேமராவோட லென்ஸ் கேப்சர் பண்றதுக்கு ரெடியா இருந்தா அப்ப இந்த கேமராவோட லென்ஸுக்கும் இந்த கேமரா லென்ஸ் இல்ல இதுக்கு முன்ஜென்மத்தில் எந்த கேமரா லென்ஸ் இருந்ததோ அந்த கேமராவோட லென்ஸுக்கும் நம்ம அண்ணனுக்கும் ஏதோ முன்விரோதம் இருக்குன்ட்டு இதை போல அண்ணன் ஒவ்வொரு சமயத்திலும் இந்த கேமராவில் மாட்டும் போது தெளிவா தெரியுது. நீட்டு தேர்வை வச்சு அரசியல் பண்ணதே நம்ம ஆழாக அண்ணன் தான். அரசியல் செய்ய வேண்டும் என்பது எப்பொழுதுமே எங்களுடைய நோக்கம் கிடையாது. ஏன் தெரியுங்களா, இந்த நீட்டு தேர்வு தமிழக மாணவர்களுக்கு எதிரானது. என்னை பொறுத்த வரைக்கும் நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது தமிழகத்துக்கு வந்து கண்டிப்பா ஒரு எக்ஸம்ஷன் கொடுக்கணும். ஏன்னா திடீர்னு ஸ்டேட் போர்டில் படித்த மாணவர்கள் சிபிஎஸ்சி சம்மந்தப்பட்ட சிலபஸை எழுதுனா எப்படி எழுதுவாங்க? ஸோ நீட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பீப்புள் ஆர் நாட் யூஸ் டு தட் கைண்ட் ஆஃப் அன் என்ட்ரன்ஸ் கொஸ்டின். சடனாக ஒருத்தனை போய் நீ வந்து சிபிஎஸ்சி ஃபார்மெட்டில் எல்லாருமே எழுதுன்னு சொன்னால் மோர் பீப்பிள் இன் தமிழ் எங்கள்கிட்ட டேட்டா கிடையாதுங்க, தயவு செஞ்சு மன்னிச்சு. எவ்வளோ பேர் ஸ்டேட் போர்டில் படிக்கிறாங்க எங்கள் டேட்டா இல்லை, பட் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் படிக்கிறாங்க, கண்டிப்பாக அவனால் பாஸ் பண்ண முடியாதுங்க. ஆனால் பாருங்க திடீர்னு இதே வாயால அந்த மாதிரி சொன்ன வாயாலேயே தமிழக மாணவர்களுக்கு இந்த நீட்டு தேர்வு என்பது எதிரானதில்லை அப்படின்ட்டு அதே வாயில் தான் சொன்னது. ஒரு சாதாரண பரீட்சையில் மேலே வருவதற்கு வாய்ப்பே கிடையாது என்பதை நீட் உடைத்திருக்கிறது. சோ அன்னைக்கு சொன்னது அது வேற வாய், இன்னைக்கு சொல்றது இது நார வாய். சோ இந்த ரெண்டு வாயில எந்த வாய் அண்ணனுக்கு சொந்தமான வாய் அப்படின்ட்டு கண்டிப்பா அண்ணனுக்கு தெரியும். இந்த ரெண்டத்தையும் நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கும்போது எந்த வாய்க்கு சொந்தமான வாய் அப்படின்ட்டு பிரபலமான அண்ணன் அட போப்பா இன்னும் நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறீ. இந்த நீட்டு தேர்வு வந்த நாள் முதல் இந்த நாள் வரை தொடர்ந்து அந்த நீட்டு தேர்வுனால எக்கச்சக்கமான பிரச்சனை தான் அதிகமாயிட்டே இருக்கு. ஆனால் பாருங்க 104 மார்க் வாங்கின அந்த மாணவிக்கு சீட்டு கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு ஒரு சந்தேகத்திலே இருந்தாங்களாம். ஆழாக்க அண்ணனை போய் பாருங்க 104 மார்க் வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு ஃப்ரீயா சீட்டு கிடைக்கும். எப்படிங்க சீட்டு கிடைக்கும்னு இல்லை, ஃப்ரீயா சீட்டு கிடைக்கும். நம்ம ஆழாக்க அண்ணனை போய் பார்த்தா மெடிக்கல் சீட்டு ஃப்ரீயா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நம்பிக்கையில தான் ஆழாக அண்ணனை போய் பார்த்து காலையும் உழ வச்சிருக்காங்க, விழுந்திருக்காங்க. இப்போ இந்த வருஷம் நீட்டு தேர்வு வந்து தேர்ச்சி பெற்றவங்க பட்டியல் வரும்போதெல்லாம் எப்பவுமே நம்ம ஆழாக்க அண்ணன் மைக்கும் கையுமா கரெக்டாக நின்றுடுவாரு. அதே மாதிரி இந்த நீட்டு தேர்வை எந்த ஒரு மாநில முதல்வர்களும் இந்தியாவில் யாருமே எதிர்க்காத சமயத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எதுக்காக எதிர்க்கிறாரு அப்படின்னு அண்ணன் கேட்கிறாரு இல்லைங்களா. நம்ம ஆழாக அண்ணனுக்கு ஒரு விஷயம் புரியல, இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களில் இல்லாத அளவுக்கு எல்லா மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் தான் அதிகமான மருத்துவ இடங்கள் கொண்ட மருத்துவ கல்லூரிகள் இருக்குது. இந்தியாவிலேயே அதிக மருத்துவ கல்லூரிகள் கொண்டிருக்கக்கூடிய மாநிலம் தமிழகம். அது வேற வாய். ஸோ எல்லா மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் தான் அதிகமான மருத்துவ கல்லூரிகள் இருக்கு. அதை அடிச்சு பறிச்சு கொள்ளை அடிச்சுட்டு போறதுக்காகத்தான் மருத்துவ கல்லூரி சீட்டை அடிச்சு பறிச்சு அடுத்த மாநிலத்தில் இருக்கிற மக்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் இதை போல நீட்டு தேர்வை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு சதி வேலையை தான் தமிழ்நாட்டில் தடுக்கிறாங்க. ஆனா பாருங்க இதுக்கு முன்பாக நீட்டு தேர்வு வருவதற்கு முன்பாக மருத்துவ படிப்புக்கு தேவைப்படுகின்ற அந்த தகுதி என்பது பிளஸ் டூ மார்க் அடிப்படையில் தான் கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி பிளஸ் டூ மார்க் அடிப்படையில் கொடுத்துருக்கிறதால தகுதி இல்லாத மருத்துவர்கள் உருவாகி கெடுத்து குட்டிச்சுராகிட்டு இருக்காங்க. தகுதியான மருத்துவர்கள் உருவாகணும்னா
அந்த தகுதியான தேர்வுக்கு தேவைப்படுகின்ற தகுதியான ஒரு தேர்வு வரணும். அதே போல தகுதியான தேர்வு தான் இந்த நீட்டாம். இதையெல்லாம் கேட்க கூடாதுன்றதான் காது ரெண்டையும் பொத்தரா மாதிரி முண்டாசு கட்டிருக்கியா பாரதியாரு. இப்ப பிரபலமான நம்ம ஆடா கண்ணன் கால மாணவி விழுந்தாங்க இல்லைங்களா, மருத்துவக் கல்லூரி சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 104 மார்க் எடுத்த அந்த மாணவிக்கு எப்படி அண்ணா சீட்டு வாங்கி தருவாரு ஃப்ரீயா? ஐயோ மகனே, அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. அந்த மார்க்குக்கு கண்டிப்பா அரசாங்கத்தில் கிடைக்காது சீட்டு மருத்துவக் கல்லூரியில. எப்படி நம்ம அண்ணன் அவங்களுக்கு சீட்டு வாங்கி தருவாரு 104 மார்க் எடுத்து? உங்களுக்கு வந்து இப்ப நான் என்ன கூட சொல்றது, கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி சீட்டு வாங்கி கொடுத்துட்டு பாத்தீங்களா, நாங்க 104 மார்க் எடுத்தவங்களுக்கு சீட்டு வாங்கி கொடுத்து மருத்துவர் ஆக்கிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த பில்ட் பண்ணிக்காங்களோ. அது கல்வி செலவுல இருந்து அனைத்தையும் கூட கட்சியின் சார்பாக நாங்கள் பார்த்து கொள்கிறோம். நம்ம ஆழா கண்ண ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், என்னதான் நீட்டு தேர்வை வச்சு நம்ம என்னதான் போய் பேசினாலும் உண்மையை மூடி மூடி வைக்க முடியாது. ஏன் தெரியுங்களா, இந்த நீட்டு தேர்வு என்பது யாருக்கு ரொம்ப லாபகரமானது அப்படின்னு சொன்னா, கோச்சிங் சென்டர் இருக்கு இல்லைங்களா, கோச்சிங் சென்டருக்கு போய் அதன் மூலமா லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கோச்சிங் சென்டர் மூலமா கத்துக்கின்னு பாஸ் பண்ணி வரவங்க தான் அந்த நீட்டு தேர்வை பாஸ் ஆக முடியும் அப்படின்ற ஒரு உண்மை எல்லாருக்குமே தெரியும். என்ன நீ இன்னும் பைத்தியக்காரனாவே நினைச்சுக்கிறல்ல நீ? அதே போல கோச்சிங் சென்டர்ல சேர்ந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ற, லட்சக்கணக்கில் செலவு பண்ற அளவுக்கு பணம் இருக்கிற மாணவர்கள் மட்டும்தான் இந்த நீட்டு தேர்வுல பாஸ் ஆக முடியும். யார் பாஸ் சொன்னது இந்த மாதிரி? நாங்க சொல்லலப்பா, பத்திரிகையும் சொல்லல, நீதிமன்றம் இருக்கீங்களா, நீதிமன்றம் ஹைகோர்ட்டு, ஹைகோர்ட் சொல்லியிருக்கு இந்த கோச்சிங் சென்டர்ல இருக்கிற ஸ்கேம பத்தி. ஒரு பையன் ஊருக்குள்ள இருக்கக்கூடாது. இனிமே யார் யாரெல்லாம் ரொம்ப கம்மியான மார்க் வாங்குறீங்களோ அவங்க எல்லாருக்குமே நம்ம ஆழா கண்ண மருத்துவ கல்லூரியில சீட்டு கொடுப்பாரு, இல்ல சாரி ஃப்ரீயா சீட்டு வாங்கி கொடுப்பாரு. என்ன பேசாம இருக்கீங்க, நேரம் போய் போஸ்டர் ஒட்ட வேணா கிளம்புங்க. அதே போல எவ்வளவு கம்மியான மார்க் வாங்கினாலும் மருத்துவ கல்லூரிகளில் ஃப்ரீயா சீட்டு வாங்கி கொடுக்குற மந்திரம் என்னன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனா அந்த மந்திரம் என்னன்னு ஆழா கண்ணுக்கு தெரியும். என்ன மந்திரம் தெரியுங்களா? மொத்தமா பார்த்தா பிரபலமான நம்ம ஆழா கண்ணை மேற்கொண்டு பிரபலமாகணும் அப்படின்னு சொன்னா, இதே போல பிரபலமான விஷயங்களை கையாண்டுதான் பிரபலமாக முடியும் அப்படின்ற ஒரு பிரபலமான அண்ணனுக்கு ரொம்ப பிரபலமா தெரிஞ்சிருக்கு. ஆனா பாருங்க, என்னதான் நம்ம பிரபலம் ஆகணும் அப்படின்ட்டு நினைச்சிட்டு பிரபலமான விஷயங்களை கையாண்டாலும் கோட்டை விட்டுறாரே, பாட்டி கிட்டவும் கோட்டை விட்டுறாரு, கேமரா கிட்டவும் கோட்டை விட்டுறாரு. ஸோ இனிமே மொத்தமா ஏதாவது இதே போல விஷயத்தில நம்ம பண்ணணும், சீப்பா பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முதல்ல நம்ம சுத்தி இருக்கிற கேமராக்கள் எத்தனை எண்ணி பாருங்க, எண்ணி பார்த்துட்டு அதில் எந்தெந்த கேமரா ஆன்ல இருக்கு ஆஃப்ல இருக்கு அப்படின்றத உங்க கட்சியை சேர்ந்த நபர்களையே வச்சு செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு அப்புறம் இதே போல பிரபலமான துபாகூர் வேலையெல்லாம் பண்ணுங்க, தப்பு கிடையாது. இந்த சினிமாலெல்லாம் ஹீரோயிசம் காட்டுறதுக்காக இந்த வயதானவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தங்களை வந்து ஒரு ஹீரோவா காட்டிப்பாங்க இல்லைங்களா, ஹீரோயிசத்தை காட்டுற ஹீரோஸ் எல்லாம். அதே போல நிறைய திரைப்படங்கள்ல வயதானவர்களுக்கு உதவி செஞ்சு ஹீரோ எல்லாம் இருக்காங்க ஹீரோயிசத்தை காட்டி. ஆனா நம்ம அண்ணன் எந்த வகையான ஹீரோவை சேர்ந்தவர் தெரியுங்களா? இதோ இந்த வகையான ஹீரோவை சேர்ந்தவர். அந்த மேட் வரைக்கும் நான் ஏத்தி கொடுக்குறேன். அந்த மாதிரிதான் அண்ணன் வந்து ஹீரோ மாதிரி உள்ள வந்து பில்டப் பண்ணி ஏதோ சாதிக்க போற மாதிரி வந்து நின்னு பேசுவாரு. ஆனா பாருங்க, கடைசியில இவரை பாட்டிமார்கள் கவுத்தாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கவுந்துருவாரு. இந்த காணொலி பத்தி உங்களுக்கு கத்துக்கிட்டு மீண்டும் நீங்கள் காணொலி நன்றி.